அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சொல் உப்பு. உப்பு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஏதோ சாப்பாட்டுக்கு சுவையை கூட்டக்கூடிய ஒரு அறுசுவை உணவுகள், அறுசுவையில் ஒன்று உப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனாலும் உப்பு என்பது எவ்வளவு ஒரு பண்பாட்டோடு தொடர்புடைய ஒரு உணவுக்கு சுவை ஊட்டக்கூடிய பொருளாக இருக்கிறது என்பதற்கும், ஒரு சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய இடம்பெற்றதாகவும் நாம் பார்க்கிறோம். அப்படி உப்பு அப்படின்றதை நாம் பறவை அமுது, கடல் விளை அமிழ்தம், வெண்கல் அமிழ்தம் அப்படின்னு பலவாறாக உப்புக்கு மாற்றாக சொல்கிறோம். அதே போல உப்பு அப்படின்றப்ப நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், குழம்புல ஏதாவது உப்பு காரம் இருக்கா, ஏதாவது ஒரு விஷயம், ஒரு விவரமோ, ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டு, ஏதாவது இதுக்கு உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி சண்டை போடுறிய அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல உப்பில்ல பண்டம் குப்பையிலே, உப்புள்ள பண்டம் தொப்பையிலே அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அது மாதிரி உப்பு தின்னவதான் தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் சொல்றோம். ஏன்னா தவறு செய்தவன் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு வார்த்தையை நாம் சொல்கிறோம். அதே போல உப்புக்கு இன்னும் சொல்றோம் அப்படின்னா, நிறைய உப்பு அப்படின்னு எப்படி ஒரு பண்பாட்டோடு ஒரு அடையாளமாக உப்பு இருக்கிறது அப்படின்பதற்கு, திருமண சடங்கு முறைகளில், புதுமனை புகுவிழா காலங்களில், இன்னும் வந்து ஒரு பொருளுடைய சுவைக்காகவும் பொருளை பாதுகாக்க திருமண சடங்குகளில், புதுமனை புகுவிழா சடங்குகளில் பல்வேறு மக்கள் தமிழர்களின் பண்பாட்டோடு கூடிய அடையாளங்களில் உப்பு மிக பெரும் இடத்தை பிடிக்கிறது. இந்த வீடு புதுசா பால் காய்ச்சுறாங்க புதுமனை புகுவிழா அப்படின்னா, கிராமங்கள்ல இன்னும் வந்து உப்பு, தேங்காய், பழம், இது வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி முதல் முதல்ல நிறைய பானை, நிறைய பெட்டி, நிறைய உப்பு, இப்படி கொண்டு போய் தண்ணி குடம், இப்படி எல்லாம் நிறை குடமா வைக்க வேண்டும், நிறை பெட்டி உப்பா வைக்கணும் அப்படின்லாம் ஒரு சடங்கு முறைகள்ல இன்னும் அது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி உப்பு திருமண வீடுகளிலும் உப்பு, அது மாதிரி சைவ கோயில்களில் உப்பும் மிளகையும் வந்து கோயில்ல காணிக்கையாக படைக்கிறார்களாம். அது மாதிரி இயேசுபிரான் சொல்வதை போல, உப்பிட்டவரை வந்து சாரமுள்ள முறை நினை அப்படின்னு சொல்வாரு. அது மாதிரி நிறைய உப்போடு தொடர்புடைய நிறைய வந்து பண்பாட்டு அடையாளமாக உப்பை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் உப்பு வந்து சங்க இலக்கிய காலந்தொட்டு இன்னைக்கும் நாம் வந்து ஏதோ உப்பு கலையில வெளியே இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு மலிவு இல்லா பொருள், விலை இல்லாத பொருளாக, மலிவு பொருளாக நாம் இன்னைக்கு இன்றைய தலைமுறை பார்க்கிறோம். ஆனால் உப்பு என்பதற்கு ஒரு எப்படி ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உப்பு என்பது நெல்லுக்கு இணையாக, நெல்லினுடைய விலைக்கு நேராக உப்பு ஒரு பண்டமாற்று பொருளாக இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து தெருவில் உப்போ வித்துட்டு வர்றதோ அப்படியெல்லாம் இப்ப கிடையாது. முந்தையெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் உப்பு வண்டி வரும். உப்பு வண்டி வந்தா வெள்ளி திங்கட்கிழமை எல்லாம் வரும். அப்ப எல்லாரும் மக்கள் எல்லாம் வீட்டுல இருந்து பெட்டி இல்ல மண் ஜாடி இல்ல மண்பானை இதெல்லாம் கொண்டு போய் ஒரு படி ரெண்டு படின்னு உப்பு வாங்குவாங்க. ஆனா இன்னைக்குதான் கடைகள்ல அது வந்து பாக்கெட்டுகளை அடைச்சு வேறு அது வந்து விலை மலிவாக கிடைப்பதால் அது வந்து கடைக்கு வெளியே எல்லாம் யாரு அது திருடு போகாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா சங்க இலக்கிய காலத்திலோ இல்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உப்பு என்பது எப்படி நெல்லுக்கு விலையாக, பண்டமாற்று முறையாக பெற்றதுனால் அது ஒரு எப்படி ஒரு பெரிய ஒரு பொருளாக பார்க்கப்பட்டது என்பதற்கு சான்றுகள் நிறைய இருக்கு. எப்படி அப்படின்னா, நெல்லின் நேரே வெண்கல் உப்பு, அதே மாதிரி உப்பும் நெல்லும் ஊரில் கொள்ளீரோ அப்படின்னு நிறைய உப்புக்கு நேராக, நெல்லுக்கு நேராக உப்பை கொள்ளை சாற்றி அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா நெல்லுக்கு நேராக உப்பை சொன்னதுனால அதுக்கு சம்பளம் என்ற ஒரு சொல் வந்ததை நாம் பார்க்கிறோம். சம்பா கூட்டல் அளம், அளத்தில் விலை செய்வதற்கு சம்பா நெல்லை கூலியாக கொடுத்தது மாதிரி சம்பளம் அப்படின்னு சம்பா அளம் என்ற சொல்லை நாம் பார்க்கிறோம். அது மாதிரிதான் சேலரிங்கிறத சால்ட் ரைஸ் அப்படின்ற மாதிரி நாம் அந்த சொல்லினுடைய இணைப்பை பார்க்கிறோம். இப்படி உப்பு என்ற ஒரு சொல்லானது பண்பாட்டோடு தொடர்புடைய சொல், எப்படி ஒரு சாதியின அடையாளமாக இருந்திருக்கு என்பதற்கு, கேரளம் மலபார் பகுதியில் உயர் சாதியினர் உப்பு என அவர்கள்தான் உப்பு என்று சொல்ல வேண்டுமா, மற்ற சாதியினர்கள்லாம் அதை புளிச்சட்டான் என்று சொல்ல வேண்டும், தாழ்த்தப்பட்ட ஒரு உப்பு என்று சொன்னதுக்காக அடித்து கொள்ளப்பட்ட வரலாறு எல்லாம் இருக்கிறதாக சொல்கிறார்கள். நிறைய புத்தகங்கள் எல்லாம் இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அதே போல திருவட்டாறு, நாகர்கோயில், சுசீந்திரம், கன்னியாகுமரி போன்ற பகுதியில் உள்ள கோயில்களில்
மடப்பள்ளிக்கு உப்பு வந்து கொண்டு போய் கொடுப்பாங்களாம். அந்த உப்புக்கும் விலை கிடையாது, உப்பை சுமந்து செல்பவருக்கும் ஊதியம் கிடையாதாம். அதுக்கு உப்பு ஊழியம் என்றே பெயராம். இப்படி உப்பு என்பது எப்படியெல்லாம் ஒரு ஒரு இன்னைக்கு வந்து உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உங்க சாப்பாட்டுல உப்பு இருக்கா, உப்பு குறைவா இருக்கு அப்படின்லாம் நிறைய நாம் பார்க்கிறோம். உப்பு என்ற ஒரு சொல், உப்பு என்ற ஒரு பொருளானது எப்படி ஒரு பண்பாட்டின் அடையாளமாக திகழ்வதையும் நாம் பார்க்கிறோம். திருவள்ளுவர் கூட ஊடலை சொல்லும் பொழுது, உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீலவிடல் அப்படின்றார். என்னதான் ஊடல் என்பது பொய்யான கோபம், சிறு சண்டை என்பது இல்லற வாழ்க்கையில் உப்பை போன்று இருக்க வேண்டும். எப்படி ஒரு உணவிற்கு உப்பு வந்து அளவோடு இருக்க வேண்டுமோ அதுபோல இல்லற வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஊடல் என்பது அளவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் அந்த திருக்குறளில் சொல்கிறார். அதே போல உப்பு இன்னும் நாம் என்ன நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் பார்க்கிறப்ப அதை எப்படி ஒரு நேர்த்தியாக சொல்றது. இன்னைக்கெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய உடல் நலம் கருதி மருத்துவர்கள் எல்லாம் உப்பை குறைத்து சாப்பிடணும், இல்லைன்னா ரத்த அழுத்தம் வரும், அதுக்காக உப்பை குறைக்கணும் அப்படின்னு நம்முடைய உடல் நலன் கருதி சொல்கிறார். இதையே ஒரு நாசுக்காக ஒரு மறைமுகமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சிறிய ஒரு சிறு தகவல் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, புதிதாக திருமணமான கணவனும் மனைவி இருக்கிறாங்க, தனி கொடுத்தனமா இருக்கிறாங்க. மனைவி ஆசையாக கணவனுக்கு சமைத்து கொடுக்குறாங்க. அவரு அலுவலகத்துக்கு கொண்டு போறாரு, அங்க சாப்பிட்டுட்டு பாக்குறாங்க. புதுசா வந்த மனைவி சமைச்சதுனால அது கொஞ்சம் உப்பு தூக்கலா கொஞ்சம் இருக்கு. அதை எப்படி அவர் வந்து சொல்றது, ஒரு கோபப்படாமல் மனைவியின் மனது புண்படாமல் எப்படி சொல்லணுன்றதுக்காக அவர் மறைமுகமாக சொல்றாரு. மனைவி ஆவலோடு மாலை கணவன் வருவாரு, எப்படி சமையல், நான் கொடுத்து விட்ட சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக ஆவலோடு இருக்கிறாங்க. அப்படி வந்த உடனே கேக்குறாங்க, மதியம் நான் சோறு கொடுத்தேன்னு எப்படி இருந்தது அப்படின்றப்ப அவர் சொல்றாரு, எல்லாம் நல்லா இருந்தது. இன்னைக்கு எங்க அலுவலகத்துல நிர்வாகத்தில் இருக்கிற மேலாளருக்கு கொஞ்சம் நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப அவருக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால நெஞ்சு வலி வந்திருக்கு. அதனால உணவுல வந்து உப்பை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால உப்பு குறைச்சி சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதான், அதனால நீ இனிமே உப்பை குறைச்சி போட்டு சம அப்படின்னு அவர் பக்குவமாக எடுத்து சொல்கிறார் புது மனைவிக்கு. அவர் கோபம் கொண்டு அப்படி இப்படின்னு கத்தல. அதனால இப்படி எல்லாம் உப்பை ஒரு பக்குவமாக கொண்டு போகிற உணவிலும் சரி, சடங்கு முறைகளிலும் சரி, உப்பு என்பது உறவை செழிப்பதற்கு செழிக்க வைக்கும் ஒரு பண்பாட்டின் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். அதே போல் இறந்தவர் வீட்டில் வந்து உப்பு வந்து உப்பு போட்டு சமைக்க மாட்டாங்களா, ஏன்னா உறவு அருந்து விட்டது என்பதை சொல்வதற்காக உப்பு போட்டு சமைக்க மாட்டாங்களா. அதே போல இந்த உலை கொதிக்கிறப்ப சோறோ இல்லை வேற உணவுப் பொருளில் உப்பு போட்டு சமைப்பது ஒரு சாதியினர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த வாழை இலையில் உப்பு வைத்து சாப்பிடுவதெல்லாம் மேட்டிமை சாதியினுடைய ஒரு அடையாளம், அதுக்கு பிறகு வந்தது அப்படின்லாம் சொல்றேன். இந்த உப்பு அப்படின்றப்ப நம்ம வந்து இந்திய வரலாற்றுல எப்படி பார்க்கிறோம், இந்திய விடுதலை வரலாற்று அப்படி எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, உப்பு சத்தியாகிரகத்தை பார்க்கிறோம். 1930களில் பிரிட்டிஷ் அரசு வந்து இங்க வந்து கடலோர மக்களுடைய வாழ்வியலை பறிக்கும் விதமாக அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, வைரத்திற்கு இணையாக உப்புக்கு வரி விதிக்கிறப்ப அவங்களே விளைவித்து அவங்க கிட்ட நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி உப்பு சட்டம் அப்படின்னு வந்தது. அதுக்கு உப்புக்கு வரி விதிக்கிறப்ப இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம், காந்தி அடிகள், ராஜாஜி போன்றவர்களோ உப்புக்காக, உப்பு சத்தியாகிரகத்துக்காக அங்க அவர் குஜராத்தில் தண்டி இடத்தில் போராடினார். அது போல இங்க வேதாரண்யத்திலும் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. இப்படி எல்லாம் உப்புக்கு ஒரு நீண்ட ஒரு வரலாறு உண்டு. இப்படிதான் உப்பு வந்து காலம் காலமாக, இன்னைக்கும் இரவு நேரத்துல அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உப்பு கொண்டு வா அப்படி உப்பு குறையா இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, வெள்ளக்கல் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு என்பதை இரவு நேரம் சொல்லக்கூடாது என்பதெல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி உப்பை கடனாக இரவு நேரம் வாங்கக்கூடாது, இல்ல உப்பையே கடனாகவே வாங்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றாங்க. உப்பு அதிகமாக விளைவிக்கும் நாடுகளின் முதல் இடமாக சீனாவும் அமெரிக்கா, அதுக்கு பிறகுதான் இந்தியா இருக்கு. ஆனா இந்தியாவில் முதலிடமாக குஜராத் இருக்கு, அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு, ராஜஸ்தான், கேரளம், ஆந்திரம், இப்படி எல்லாம் மாநிலங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக உப்பு விளைவிக்கும் இடம் அளம் என்று சொல்ல, அதனால உப்பளம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த உப்பளம் அப்படின்றது காலப்போக்கில் பிற அரசர்களின் பெயர்களில் பேரளம், கோவளம் அப்படின்லாம் பெயர் உருவாக்கப்பட்டிருக்கிற, அளம் என்றால் உப்பு விளைவிக்கும் இடம், அப்படிதான் இந்த அளம் உப்பளம் என்ற ஒரு சொல் உருவாகியிருக்கிறது. இந்த உப்பு விளைவிப்பவர்கள், உப்பு விற்பவர்களுக்கு
உமனர் என்று பெயர், உமனர் என்று பெயர். அப்படி உப்பு விளைவிப்பவர்களுக்கு உடைய வாழ்வியலை பதிவு செய்யக்கூடிய நிறைய நாவல்கள் நம்மளுடைய இலக்கிய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அப்படிதான் காலம் சென்ற இப்ப மறைந்து போன இலக்கிய அறிஞர், தமிழ் அறிஞர், மானுடவியல் அறிஞர், பண்பாட்டு ஆய்வாளர், அறியப்படாத தமிழகம், பண்பாட்டு அசைவுகள் மூலமாக உப்பினுடைய செழிப்பை எடுத்து காட்டுகிறார் தோ பரமசிவம். அதே போல பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் உப்பிட்டவரை அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, உப்பிட்டவரை உள்ள மட்டும் இணை. ஏன்னா உப்பு நம்மளுடைய நம்மளுடைய சூழல் அறிந்து அந்த நேரம் உதவி செய்தவர்களை நாம் உயிரில் மட்டும் இணைக்க வேண்டும் என்பதற்காக உப்பிட்டவரைன்னு சொல்லுவார். அதனால் உப்பிட்டவரை தமிழ் பண்பாட்டில் உப்பு என்று சிவசுப்பிரமணியன் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அது மாதிரி எழுத்தரர் தமிழ்ச்செல்வியுடைய அளம் நாவலை நாம் பார்க்கிறோம். அது போல ராஜன் கிருஷ்ணன் அவர்களுடைய கரிப்பு மணிகள், ஸ்ரீதர கணேசன் அவருடைய உப்பு வயல், இதெல்லாம் உப்பளத்தில் உப்பு விளைவிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை படம் பிடித்து காட்டும் கதைகளாக நாம் பார்க்கிறோம். இப்படிதான் உப்பினுடைய வரலாற்றை நாம் அறிய முடிகிறது. அது மாதிரி உப்பு என்பது வெறும் சுவை கூட்டக்கூடிய உணவு மட்டுமல்லாமல் அது பண்பாட்டோடு தொடர்புடைய மாபெரும் ஒரு பொருளாக இருந்திருக்கிறது என்பதற்காக உப்பு என்பது ஒரு நம்முடைய தமிழனுடைய நீண்ட அறுபடாத சமூகத்தின் பண்பாட்டின் தொடர்ச்சியாக உப்பு இருக்கிறது என்பதை இந்த பதிவில் நாம் காண முடிகிறது. நன்றி, வணக்கம்.